بسم الله الرحمن الرحيم இஸ்லாமிய சிந்தனை தலைப்பு இஃதிகாஃபின் சிறப்பும் சட்டமும் الحمد لله رب العالمين والصلاة والسلام على اشرف الانبياء والمرسلين وعلى اله وصحبه اجمعين اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تباشروهن وانتم عاكفون في المساجد صدق الله العظيم கனிமிக்க இஸ்லாமிய அன்பு சொந்தங்களே, இஃதிகாஃபினுடைய நலன்கள். இஃதிகாஃபினால் மன ஓர்மையும் இறை சிந்தனையும் உண்டாகிறது. மனிதன் மனம் உலக சிந்தனையிலிருந்து விடுபட்டு அன்பால் திளைக்கிறது. தன் வணக்கங்களில் ஒளியும் பரக்கத்தும் உண்டாகிறது. மனித தொடர்பினால் ஏற்படுகின்ற சிறிய பெரிய பாவங்கள் அனைத்தையும் விட்டு பாதுகாப்பு கிடைக்கிறது. இஃதிகாஃப் இருப்பவர் அல்லாவின் கண்ணியமுள்ள விருந்தாளியாவார். எனவே அல்லாஹ் தன் வீட்டுக்கு வந்த விருந்தாளிக்கு கண்ணியத்தையும் மேன்மையும் பாக்கியத்தையும் இஃதிகாஃப் மூலம் அருள்கிறான். இஃதிகாஃப் இருப்பவர் எல்லா நேரங்களையும் தொழுதல், திக்ரு செய்தல், குர்ஆன் ஷரீஃப் ஓதுதல் போன்றவைகளில் கழிப்பதால் அவர் மலக்குகளுக்கு ஒப்பானவராகவும் அல்லாவிற்கு நெருக்கமானவராகவும் ஆகிவிடுகிறார். இஃதிகாஃபிலே ஒன்றும் ஓதாமல், திக்ர் செய்யாமல், தொழாமல், ஏன் மௌனமாக இருப்பது கூட மக்ரூஹ் என்று எழுதப்படுகிறது. இஃதிகாஃப் நியத்தில் இருப்பவர் ஒரு நேர தொழுகையிலிருந்து மறுநேர தொழுகைக்காக காத்திருக்கும் காலமெல்லாம் தொழுபவரை போன்ற நன்மைகள் அவருக்கு கொடுக்கப்படுகிறது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்திதாரு ஸலாத்தி ஃபஹுவ ஸஃபி ஸலாஹ். ஒருவர் ஒரு நேர தொழுகைக்காக காத்திருப்பவர் அவர் தொழுகையில்தான் இருக்கிறார் என்ற நாயகத்தின் அருள் வாக்குக்கு ஏற்ப அவர் இஃதிகாஃபில் பள்ளியிலேயே இருப்பதனால் தொழுகைக்காக காத்திருக்கும் காலமெல்லாம் தொழுவரை போன்ற நன்மைகள் அவருக்கு கொடுக்கப்படுகின்றன. ரமலான் மாதம் இறுதிப்பத்தியிலே இஃதிகாஃப் இருப்பவருக்கு லைலத்துல் கத்ர் என்ற உறுதியான இரவும் கிடைத்து விடுகிறது. எனவே 1000 மாதங்களை விட சிறந்த இரவின் முழுமையான நன்மைகளையும் வரக்கத்தையும் அளவிட முடியாத பாக்கியங்களையும் பெற்றுக் கொள்கிறான். இத்தகைய ஈடு இணையில்லா பாக்கியங்களை மனிதன் இஃதிகாஃப் மூலம் பெறுகிறான் என்றால் அது எத்தகைய உன்னதமான இபாதத் என்பதை நாம் உணர வேண்டும். இஃதிகாஃபினுடைய நிபந்தனைகள், ஐங்கால தொழுகைகளும், இமாம் ஜமாஅத்தாக நடைபெறுகிற மஸ்ஜிதின் உட்பகுதியில் இஃதிகாஃப் இருக்க வேண்டும். உட்பள்ளி அல்லாத இதர பகுதிகளில் இஃதிகாஃப் இருப்பது கூடாது. இமாம் ஜமாத் நடைபெறாத பள்ளிகளிலும் இஃதிகாஃப் கூடாது. இஃதிகாஃப் இருப்பவர் தன் இஃதிகாஃப் இருப்பதாக நியத் செய்து கொள்ள வேண்டும். நியத் இல்லாமல் இஃதிகாஃப் இருந்தால் அது நிறைவேறாது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் அல்லவா, இன்னமல் அஅமாலு பின்னியாத், செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்தது. எனவே நியத் வைத்து இஃதிகாஃப் இருந்தால்தான் அது கூடும். அதே போன்று இஃதிகாஃப் இருப்பவர் முஸ்லிமாகவும் புத்தி சுவாதீனம் உள்ளவராகவும் இருக்க வேண்டும். பருவமடைந்த ஆண்கள் பெண்கள் யாவரும் இஃதிகாஃப் இருக்கலாம். பருவமடையாத சிறுவர்கள் இஃதிகாஃப் இருப்பது கூடும் என்றாலும் அது நஃபிலாகவே நிறைவேறும். பெண்கள் வீட்டில் தொழுவதற்காக ஒதுக்கப்பட்டுள்ள இடத்திலோ அறையிலோ இஃதிகாஃப் இருக்கவும், அவ்விடம் பள்ளிக்கு ஒப்பானதாகும். அவ்வாறு குறிப்பான இடம் ஏதும் இல்லை என்றால் வீட்டில் ஏதேனும் ஒரு பகுதியில் இஃதிகாஃப் இருந்து கொள்ளலாம். கணவன் உள்ள பெண்கள் இஃதிகாஃப் இருப்பதற்கு கணவனின் அனுமதியை பெற வேண்டும். கணவனின் அனுமதி இல்லாமல் இஃதிகாஃப் இருப்பது கூடாது. பெண்கள் இஃதிகாஃப் இருக்கும் போதே அவர்களுக்கு சுத்தமில்லாத நிலை, அதாவது மாதவிடாய் போன்றவைகள் ஏற்பட்டு விட்டால் அவர்களுடைய இஃதிகாஃப் முறிந்துவிடும். சொந்த ஊர் மஹல்லா வாசிகள் அவரவர் மஹல்லா மஸ்ஜிதுகளில் இஃதிகாஃப் இருக்க வேண்டும். கூலிக்காக இஃதிகாஃப் இருக்க ஒருவரை நியமித்தல் கூடாது. என்றாலும் இஃதிகாஃப் இருப்பவருக்கு அன்பளிப்புகள் வழங்கலாம். மஸ்ஜிது இல்லாத ஊர்களில் ஒரு இடத்தை நியமித்து அங்கே ஐங்கால தொழுகைகளும் இமாம் ஜமாஅத்துடன் நடந்தால் அங்கே இஃதிகாஃப் இருப்பது சுன்னத் முஅக்கதாவாகும். அதே போன்று மஸ்ஜித் கட்டுமான பணி நடக்கும் ஊர்களில் ஐங்கால தொழுகைக்காக நியமிக்கப்பட்டுள்ள இடத்தின் சட்டமும் மேல் குறிப்பிட்டதை போன்றுதான்.
இஃத்திகாஃப் இருப்பவர் தனக்காக ஒரு மறைப்பை ஃபர்தாவை அமைத்துக் கொள்ளலாம் என்றாலும் தொழுவோருக்கு அது இடையூறாக இருக்கக்கூடாது என்று சட்டம் சொல்கிறது. எனவே இஃத்திகாஃபினுடைய எல்லா சட்டங்களையும் நாம் முறையாக தெரிந்து அதை பேணி இஃத்திகாஃப் மேற்கொண்டு இறையருளை பெறுவோமாக. அமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.